மெகாடிவி நேர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம். இந்த ஸ்பெஷல் டேயில் ஸ்பெஷல் ட்ரீட்டாக என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நான் தான் கிங்கு படத்தோட டீம் நம்ம கூட இருக்காங்க. ஸோ நிறைய விஷயம் பயங்கர ஃபன்னாக நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. முக்கியமாக இந்த படத்தில் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி லெஜெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ எல்லாரோட அந்த கலக்கலப்பான சிரிப்பு, அவங்களோட காமெடி எல்லாத்தையுமே இன்றைக்கி இந்த ஷோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஷோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். எப்படி ஒரு காமெடி பட்டாலமே மொத்தமா இந்த படத்துக்குள்ள இருக்கீங்களே, எப்படி இருந்துச்சு செட்? அதான் படத்தோட ஸ்பெஷாலிட்டி, எல்லாரும் நிறைய காமெடியன் சேர்ந்து சந்தானம் கூட வந்து நடிக்கிறது, அதுதான் இந்த படத்தோட தனிச்சிறப்பு. சார், மீசை ஒட்டு மீசையா ஒரிஜினல் மீசையா? ஒட்டு மீசையா ஒரிஜினல் மீசையா சார்? புரியலையே. மக்களை மகிழ்ச்சி செய்வதற்காக மீசை தான் வச்சு பண்றதுன்றது. ஒட்டு மீசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீசை ஒட்டுறது வந்து இன்பமா இருக்கும், அதை என்ஜாய் பண்ணுவாங்க. உள்குத்து இருக்கிற மாதிரியே இருக்கு. கதை வந்து ஒரு கதை, நகைச்சுவை பின்புலமாக வச்சு ஒரு கதை. மற்ற ஒரு ரியல் ஹீரோவுக்கு கதை பண்ணுவது என்பது ஒரு பெரிய ஃபார்முலா ஒன்று இருக்கும். காமெடி கதை என்பது அவ்வளோ சுலபமாக பண்ண முடியாது. எப்போ தான் ஒன்றும், அந்த காலத்தில் பெரிய பெரிய சாதனையாளர்களே பார்த்துட்டிங்கன்னா கூட எப்போவாது ஒன்று தான் அப்படி மாட்டோம். அப்படி சில கதைகளில் இந்த இங்கே நான் தான் கிங்கு ஒரு இந்த கதையை ஓகே பண்ணதில் அந்த கிரெடிட் வந்து கோஸ் டு கோபுரம் அன்புச்செழியன் சாருக்கு தான், அவருடைய மகள் சுஷ்மிதா அன்புச்செழியன் தான். கதையை தான் முதல்ல இவங்க ஓகே பண்ணிட்டாங்க. ஹீரோவை ஓகே பண்ணாமல் கதையை ஓகே பண்ணிவிட்டு அந்த கதைக்கு யார் ஹீரோவாக இருந்தால் நல்லா இருக்குன்ற பொழுது அதுக்கப்புறம் தம்பி சந்தானத்துக்கிட்ட அனுப்பி சந்தானம் இதை அங்கீகரித்ததுக்கு பிறகு இதில் தனக்கு மட்டுமே தான் மேலே மட்டுமே கதை இல்லை, தன்னை சார்ந்திருக்கக்கூடிய நிறைய காமெடியன்களுக்கு வேலை இருக்குதுன்னு தெரிஞ்சும் அதை அவர் ஒத்துக்கிறார். இதில் ஒரு விஷயம்னா, என்னால் தான் படம் ஜெயிக்கணும்னு நினச்சா எப்போ தான் ஜெயிக்கும், ஜெயிக்கிற படத்தில் நான் இருக்கணும்னு நினச்சா எப்போதும் ஜெயிக்கும். ஸோ அந்த ஃபார்முலாவை தம்பி சந்தானம் வாங்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால அதுக்கு அது உதாரணம் ப்ரீவியஸ் படம் வடுகப்பட்டி ராமசாமியே. எல்லாருமே இப்போ மறைந்து போன அமரர் தெய்வத்திரு ஜெயசு முதற்கொண்டு இல்லையா, எல்லாருக்குமான ஸ்கோர் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஜானரில் இன்னொரு கதை, அது ஒர்க் அவுட் ஆனதுக்கான காரணம் இந்த படத்தோட இயக்குனர் தம்பி அனந்த். அதுக்கான ஆனந்தன் தான் டைரக்டரானது கூட கூட பிறந்த தம்பி கேமராமேன் இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேருமே ஷார்ட் டிவிஷன்லாம் வீட்டுக்குள்ளே உட்காந்து பிரிச்சுட்டு வந்துடுவாங்க. எங்கள் ஸ்பாட்டில் நடிகர்களுக்கு முன்னால் ஷார்ட் டிவைட் பண்ணுறதோ எது ட்ராக்கு ட்ராலிகளு சார்ஜ் அதெல்லாம் அவர்களுக்குள்ளே வச்சுருப்பாங்க, சொல்லுவாங்க. அந்த இடத்துல என்ன கேட்க தேவைப்படுது என்பது நாங்கள் எங்களுக்குள்ளே பேசி அப்படி வளர்ந்த ஒரு கதை தான். ஸோ எப்படி எல்லோரும் உள்ளே வந்தீங்க அப்படின்னா, கதை கேட்டது நாங்கள் வந்தோம். ஸோ படத்தில் வந்து டீம் டீமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சார் தெரியும், நம்ம சந்தனம் சாரோட மாமனார். நீங்கள் எந்த டீமில் இருந்தீங்க? நான் வந்து அண்ணனுடைய டீமு, நான் வந்து அண்ணனுடைய மகனாக நடிச்சிருந்தீங்க. ஆமாம், அவர் வந்து ஜமீனு, நான் ஜமீன் புள்ள, குட்டி ஜமீன். ஆமாம், குட்டி ஜமீன், குட்டி ஜமீன். ஆ, ஓகே. நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டீமில் இருப்போம், டீமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். எங்கள் டீமில் வந்து அண்ணன் இணைஞ்சிருவார். கடைசியில் அண்ணன் டீமுக்கு நாங்கள் போயிடுவோம். கடைசியில் டே மிலிட்ரி, நீ என்னடா இங்கே? அதான், அதேதான், அதேதான், அதேதான். சூப்பர் நைஸ் சார். நீங்கள் வந்து ஒரு கூல் அப்பா, நார்மலான இடத்துலையும் வந்து கூல் அண்ட் சப்போர்ட்டிவாக இருக்கிறீங்க. ஸோ எப்படி இந்த கூல் அண்ட் கம்போஸ்டாக எப்படி இருக்கிறீங்க? ஃபாதர் கேரக்டர் நம்ம நிறையா ஃபாதர் விதவிதமான ஃபாதர் இருக்காங்கல்ல இல்லையா. ஒரு இது தன் மனைவியை பற்றி நினைக்காமல், தன் பிள்ளைகளை பற்றி நினைக்காமல், தன் நலம் மட்டுமே பெரிதாக நினைக்கக்கூடிய ஒரு அப்பா இருக்கா இல்லையா. என் நலத்தையெல்லாம் விட்டு விட்டுட்டு மனைவி மக்கள் அவர்களின் நலத்துக்காகவே வாழ்கிறவங்க இருக்காங்க. இல்லை, மனைவியை காம்ப்ரமைஸ் பண்ணி ரெண்டு பேரும் கஷ்டப்படுவோம், பிள்ளைகள் கஸ்டப்படக்கூடாதுன்னு அந்த மைண்ட் செட்டை மனைவிகளை என்ஜாய் பண்ணி அப்படி வரக்கூடிய ஃபாதர்கள் பலவிதம், பறவைகள் பலவிதம் போல ஃபாதர்கள் பலவிதம். ரியல் லைஃப்பில் நான் சாயந்தரானா வீட்டுக்கு போகிறேன், அப்போ நல்ல ஃபாதர், பயங்கர அன்பான, பயங்கர நட்பான, இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் புரிதல் இருக்கக்கூடிய, அதை உட்காந்து பசங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு அப்டேட்டான ஃபாதர் அவர். ஏன்னா நான் என்ன, அவர் வந்து பையனாக தான் எப்பயுமே ட்ரீட் பண்ணுறாரு. பையன் ட்ரீட் பண்ணுறதெல்லாம் இல்லை, நான் பையன்தான் அவருக்கு. ஏன்னா நானும் உமாபதியும் பயங்கர நண்பர்கள். ஆனால் உமாபதி வேறு, நான் வேறுன்னு அவர் பார்க்குறதில்ல. எங்கள் கூடலாம் உட்காரும் போது அவர் என்ன விவாதிப்பார்ன்றது எனக்கு தெரியும்ல. இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு நட்பான அப்பா அவர். ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு லவ் மேரேஜ் ஆயிடுச்சு, நீங்கள் லவ்? நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ரெண்டு பிள்ளையே இருந்துச்சு.
படத்துல கேக்குறேன். படத்துலயா? இந்த படத்துல வந்து நான் எங்க அப்பாவை தான் லவ் பண்றேன். ஆமா, எங்க அப்பா அவர் சொல்றதா எனக்கு வேதம். கதை கேட்கல, கதை நாங்க ரெண்டு பேரும் டிபன்ஸ். ஆமா, தம்பி மகன், அது மகள் கேரக்டர். சொல்லுங்க, இந்த குடும்பம் என்ன மாதிரியான குடும்பம்? ஒரு ஜமீன் பரம்பரை வேற. நீங்க அதாவது இந்த உலகத்துக்கே, இந்த உலகத்துக்கே நல்லது பண்ணக்கூடிய, வாரி வழங்கக்கூடிய வள்ளல். அதாவது கஷ்டம்னு தேடி வந்தா மேல போட்டிருக்க துண்டை முதற்கொண்டு கொடுத்து அந்த குடும்பத்துக்கு வந்து சாப்பாடு போடக்கூடிய அளவிற்கு வாரி 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 வழங்கக்கூடிய வள்ளல். ஒரு எந்த அப்பாவை பிடிக்கும், எந்த அப்பாவை மக்களுக்கு பிடிக்கும்? நல்ல எல்லாருக்கும் செய்யறது. அப்படி வேலைக்கு போகாம வீட்டில் இருக்கணும். ஏன்டா வேலைக்கு போகலன்னா, வேலைன்னா என்னப்பா நீ கேட்டால் கோபம் குறைஞ்சிடும் அப்பா மேலே. ஐயோ, இந்த அப்பா ஒன்றும் பண்ணக்கூடாதுறான்னு இல்லையா? ஸோ இன்னசென்ட் டச்சில் இருக்கக்கூடியது. எப்படி அப்பா எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி தான் பிள்ளை இருப்பான். ஆனால் மகள் மட்டும் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கலாம்ல, கொஞ்சம் தனியாக சிந்திக்கலாம் இல்லையா? ஸோ இந்த என்னுடைய ஜானர்லேருந்து கொஞ்சம் மாறுபட்டு எப்போதும் சந்தோஷமாக மாதிரி. ஆமாம், அந்த இன்னசென்ட் டச்சு இருக்கக்கூடிய ஒரு, அது படத்தில் நம்ம அந்த கேரக்டர் சொல்லிட்டோம் அப்படின்னா சுவராசியம் கட்டு போயிடும். ஆமாம், அந்த லுக்கில் தான் உங்களுக்கு இப்போ வந்தவொடனே கேட்டிங்களே, அந்த மீசை ஒரு கதை சொல்லும். ஆமாம், தம்பி வச்சுருக்கிற அந்த மே இசை கருவி ஒரு கதை சொல்லும். ஒரு இன்னசென்டான ஜமீன் கொடுப்போங்க. பொறுமை, அமைதி, திறமை, இதை தாண்டி என்ன சார்? அடுத்தவங்க சொல்றத கேட்டுக்கிற ஈகோ இல்லாத அந்த மெச்சூரிட்டி தேவை. எல்லாம் எனக்கு தெரிந்து விட்டது, தெரிஞ்சிருச்சு என்ற ஏகத்தாளத்தை தள்ளி வைக்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டி தேவை. நிறைய கற்றுக்கிட்டேன் நான் அவர்கிட்ட இருந்து. சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய தான் நான் சொல்கிறல்ல, அவர்கிட்ட எல்லாமே நீங்கள் பேசலாம். இன்றைக்கி இருக்கிற விஷயங்கள், அவருடைய காலகட்டங்களில் அவங்க கஷ்டப்பட்டு எப்படி மேலே வந்தாங்க, சினிமாவில் அவங்க சந்தித்த விஷயங்கள், நடிப்பு துறையில் அவர் சந்தித்தது, இயக்கத்துறையில், எழுத்துத்துறையில் சந்தித்தது, இந்த மாதிரி நிறைய அவங்ககிட்ட வந்து. அதே மாதிரி பர்சனல் லைஃப்பில் நிறைய நான் டிஸ்கஸ் பண்ணுவேன், நம்ம ஃபேமிலி விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுவேன். நிறைய பெரிய சப்போர்ட்டுங்க எனக்கு. நீ இதை கற்றுக்கிட்டியா அதை கற்றுக்கிட்டியான்லாம் நான் தனியாக பிரிக்கவே முடியாது. அண்ணனை எல்லாமே அவர் எனக்கு சொல்லுவார். அத்து பிள்ளை இல்லை, மொத்த பிள்ளையே தான். கரெக்டு தான். ஆனால் நான் சொன்னேன், எனக்கு அவர் வந்து அப்பா தான், நான் அவருக்கு பிள்ளை தான். டேடி கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்னென்ன? அவருக்கு இல்லாத ஸ்ட்ரகிளா? இதுக்கு பின்னாடி இவ்வளோ அழகாக பேசுகிறார், இவ்வளோ திறமைகள் ஒருத்தருக்குள்ள. அவர் கடந்து வந்த பாதை எவ்வளோ கடுமையாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாதை இருக்கிற எல்லாருமே வந்து அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனுங்க, அவர் ஒரு எக்ஸாம்பிள். அவரை பார்த்து நம்ம வந்து கிவ் அப் பண்ணாமல் ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் அவர். சூப்பராக சொன்னீங்க, கரெக்ட். கிவ் அப் பண்ணாமல் ட்ரை பண்ணுறதுக்கு அண்ணன் வந்து எந்த இடத்துலையும் எந்த ஏஜ்லேயும் நம்ம ஜெயிக்கலாங்கிறதுக்கு அண்ணன் பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ இது கம்ப்ளீட்டாகவே காமெடி படம். காமெடி அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அது கிளிக் ஆகணும் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே. அந்த பாடி லாங்குவேஜோட உங்களோட அந்த காமெடி, அந்த ஒரு வேர்டு தான் கேட்டவுடனே சரி போதும். அது எப்படி சார் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க? கூடிய வரை காம நெடி இல்லாத காமெடி கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம். அந்த ஒரு வேர்டு தம்பி இல்லையா? ஒரு வேர்டு. ஆமாம் ஆமாம், ஒரு நகைச்சுவை என்பது பாப்பா உடல் மொழி இல்லையா? அதில் உடல் மொழி. இங்கே ஹீரோவுக்கு ஒரு இலக்கணம் இருக்கும், அந்த இலக்கணை தாண்டிட்டா ஏ நான் எதிர்பார்க்குற ஹீரோ இவர் இல்லைடா, அவர் ஒரு வட்டத்துக்குள்ளே மாட்டிப்பாங்க. நகைச்சுவையாளர்களுக்கு மிகப்பெரிய கிரவுண்டு பெருசு. ஸோ நகைச்சுவையாளர்கள் மட்டும்தான் அதை மேட்ரு ஆஃப் ஃபேக்டை கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அது பெர்ஃபார்ம் ஓரியன்டாக மாற்றுறதுக்கான விஷயம் என்பது நம்ம பேசக்கூடிய அந்த டயலாகில் ஒரு மாடுலேஷன் இல்லை. ஹீரோ அதை பேச முடியாது. இவ்வளோ நல்லா இருக்கியே அப்படின்னா நகைச்சுவாளர் பேசுகிறவங்களும் ரசிப்பாங்க. ஒரு ஹீரோ வந்து இவ்வளோ நல்லா இருக்கே என்ன ஆச்சு அவனுக்கு அப்படின்றவாங்க. ஸோ அந்த கிராமர் நம்மளுக்கு உடைக்கக்கூடிய மிகப்பெரிய உரிமை இருக்குது. ஒரு வேறு மாதிரியாரும் ஒரு விஷயத்தை கொண்டு போகிறதுக்கான மிகப்பெரிய ஒரு வசதி இருக்குது. அதை நம்ம ட்ரை பண்ணுற பொழுது வெகுஜனம் அதுக்கு முன்னால் இந்த தம்பி கேமராமேன்ஸ் அல்லது லைட் மேன்ஸ் அல்லது மேக்கப்பு அண்ட் ஹேர் டெஸ்டர் இவர்கள்ட்ட சராசரியாக பழகி அந்த வார்த்தை பிரயோகம் பண்ணுகிற பொழுது, அதை அவங்க ரசிக்கிற பொழுது இது நல்லா இருக்குது சார் அப்படின்ற பொழுது அது பிகின் த ஸ்க்ரீனில் ஒரு மெனக்கெடுதல் இருக்கும். ஸ்ட்ரைட்டாக கேமராமேனாக நான் நடிக்கிறது இங்கே பாருங்க அப்படின்னா ஆடியே
போடான்றான். அந்த பயத்தோட பக்தியோட தம்பி இப்படி பேசிக்கலாமா தம்பி, ஆனால் இது நல்லா இருக்கனே தம்பி நீ, ஏய் இது சூப்பராக இருக்கா தம்பி இப்படி பேசுகிறா. ஸோ அந்த அதுதான் நகைச்சுவையே அந்த பர்டிகுலர் சீன் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு ஈகோ இல்லாமல் அந்த புரிந்துணர்வுகளுக்கு பார்த்தீங்களா அத்தனை பேரும் அதில் நான் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபைனல் கிரெடிட் கோஸ்ட்டும் ஹீரோ தான். ஹீரோ அந்த இடத்துல முரண்டு பிடிச்சிச்சின்னா ஐயோ இந்த கான்செப்டில் இவன் பேர் வாங்குறானே, இந்த காசோட இவன் பேர் வாங்குறானே, அது அது பேர் வாங்குது நினச்சினா போச்சு. அதான் திரும்ப திரும்ப ஒரு நகைச்சுவை படம் வெற்றி அடைவதற்கான காரணம் இது எனக்கு மட்டும் பேர் வராது, இந்த ஒட்டுமொத்த நடிகர்களுக்கும் பேர் வரும். ஆமாம், இந்த படமே நல்ல விதமாக இருக்கும், இந்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும், இந்த இயக்குநருக்கு அடுத்த படம் கிடைக்கும். இவ்வளவு பொறுப்பையும் உள்ளுக்குள்ளே வச்சு அந்த ஹீரோ ஒத்துக்கிட்ட காரணத்தினால நகைச்சுவை படம் வரும். அதுக்கு பின்னால் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதில் சுயநலத்தை பார்த்தா போச்சு படம். ஸோ இங்கே நடித்த எல்லாருமே வெறும் காமெடி ஆக்டர்ஸ், எல்லாருமே பயங்கரமாக இருந்தது செட்டு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் வந்து வியூவர்ஸ்க்கு எதிர்பார்த்து ஒரு ட்ரீட்டு மாதிரி இருக்குது, உங்களுக்கு எப்படி இருந்தது சார் நடிக்கும் போது இத்தனை பேர் கூட நடிக்கும்? எனக்கு என்னப்பா, நான் சமீபத்தில் குணச்சி தர குன்றுன்னு கொண்டு போயிட்டு அரை லிட்டர் கிளிசரன் கொடுத்து கண்ணில் வச்சு விட்டு ஆடுறாங்க ஐயா அப்படின்ட்டுவாங்க. அது ரொம்ப அது ஒரு கேரக்டர் தான், அழுக ஒரு மக்களை அழுக வைப்பது என்பதும் ஒரு விஷயந்தான். திரும்ப சொல்கிறேன், அழுக வைக்கக்கூடிய சீனு கூட கண்டென்ட் இருந்தாவே போதும், சுமாரான பெர்ஃபார்ம் பண்ணாவே அந்த கண்டென்ட்டே கொண்டு வந்து சேர்த்துடும். ஹியூமன் நாட் ஈஸி, நகைச்சுவை என்பது என்னடா இப்போ என்ன அப்படி முடியாது, இது கொஞ்சம் மெனக்கெடுதல். எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி கடைசி வெயிட் பண்ணிட்டே இருக்கணும், சிரிக்கிறானுங்களா இல்லையான்னு தியேட்டர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். எனக்கு என்னென்னா, இப்போ தம்பி இருக்கான், பாப்பா இருக்குது, தம்பி விவேக் பிரசன்னா அற்புதமான பிள்ளை, நல்ல வளர்ந்து வரக்கூடிய அவனுக்கான ஒரு இந்த சைடு. தம்பி முனிஷ்காந்த், அந்த சாமிநாதன் சார், அந்த சைடு இறந்து போன சேசு ஐயா, மனோபாலா சார், இத்தனை பேரோட ட்ராவல் பண்ணுறோம்ல, எல்லாமே அந்த அந்த லைட்ரு மைண்டில் தானே வருவாங்க. இது நான் பேசுனா சிரிப்பு வராது, இந்த கேரக்டர் தான் பேசணும் அப்படின்றது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணுற பொழுது அது சந்தோஷமாக தானே இருக்கும். இது எல்லாம் மூன்று தலைமுறை கலந்த ஒரு விஷயமா இருக்குல்ல. இப்போ இந்த வந்துச்சு, கொஞ்சம் முன்னால் வந்த பிள்ளை தம்பி, அதுக்கு முன்னால் வந்தவனா, ஒரு கலவை இருக்குல்ல, எல்லாரும் ஈர்ப்பதற்கான ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் வந்துட்டு பெரிய ஆக்டர்ஸ்லாம் படம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, காரணம் வந்து அவர்களுக்கான அந்த முதலீடு, அவர்களுக்கான அந்த பயம். ஒரு வருஷத்துக்கு ஒருக்க அந்த முகத்தை பார்த்தால் கொஞ்சம் ஏங்க வச்சு வர்றது. அதை கடற்கரையில் பேசுவதோடு ஒரு காதலை நிறுத்தி கொண்டால் அந்த காதலுடைய வருடங்கள் அதிகமாகும். ஃபர்ஸ்ட் நைட்டுக்குள்ளே போயிட்டோம்னா, ஆமாம், அந்த சூட்சம் தான் அந்த இதுக்கான பதில். இதை வந்து விழாவாரியாக பேசினா பெருசாக போகும். நிகழ்ச்சிகள் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து பாருங்க.